அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி கேள்விகள் ஆயிரம், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு விடை தரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு முறையும் சந்தித்த பிறகும் இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது எல்லோருக்குமே கண்டிப்பாக மனசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இறைவன் கிட்ட வேண்டும் போது கலையாத கல்வி குறையாத வயது இப்படி தான் நம்ம வேண்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும், உடலும் மனமும் ரெண்டுமே சரியாக இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும். அந்த உடலையும் மனதையும் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக வாழ்வியல் முறைகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றத நமக்கு ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும், குன்றாத இளமையும்னு சொல்கிறாங்க ஐயா. இளமையாக இருக்கணும் அப்படின்றது எல்லோருக்குமே ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம். அது நடக்குமா அப்படின்ற கேள்வி ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. என்றைக்கும் இளமையாக இருக்க முடியுமா ஐயா அப்படின்றத நம்ம இன்னைக்கு முழுக்க பேசலாம் ஐயா. அதற்கு முன்பு இறைவனை வேண்டி நிகழ்ச்சியை துவங்கலாம். அளவற்ற அளவாளனும் நிகழ்ற அன்புடையவனும் அளப்பரிய ஆட்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனுமாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவன் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியை இறைவனது ஆசீர்வாதத்தால் அனுமதியாக துவங்குகிறோம். அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளாகு. வணக்கம். 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 அதாவது சரஸ்வதி சபதம் அப்படின்னு படம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் அந்த கால படம் தான் கேள்விப்பட மாட்டீங்களா நீங்கள்? நிறைய பார்த்துருக்கீங்க. அப்படியா? அதில் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு பாட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பாட்டு நிகழ்ச்சிலாம் பண்ணதுனால தான் சொல்கிறேன் நான். அதில் என்னென்னா கல்வி முக்கியமாக, செல்வம் முக்கியமாக, வீரம் முக்கியமாக அப்படின்னு இருக்கும். அதில் அதில் என்ன ஃபைனலாக வரும் அப்படின்னா, அதாவது வாழ்நாள் முழுவதும் உனக்கு செல்வம் தேவையா அப்படின்னு வரும். அந்த கடைசி வார்த்தை என்ன வரும் அப்படின்னா, நின்ற தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, முற்றும் புகழ் பரப்பும் மதி வேண்டுமா, பகைவர் படை நடுங்கும் பலம் வேண்டுமா, அதாவது அப்படின்னு வரும். அதாவது நீண்ட தலைமுறைக்கும் நீண்ட தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, முற்றும் புகழ் பரப்பும் மதி வேண்டுமா, அறிவு வேண்டுமா, பகைவர் படை நடுங்கும் பலம் வேண்டுமா அப்படின்னு கேட்கும். கடைசியாக இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமான்னு தான் முடிப்பாங்க. ஆஹா, அப்படிதான் சொல்ல முடியும். மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, முற்றும் புகழ் பரப்பும் மதி வேண்டுமா, பகைவர் படை நடுங்கும் பலம் வேண்டுமா அப்படின்னு முடிச்சுட்டு கடைசியாக இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டும் முடிப்பாங்க. சரி, நீங்கள் பாட்டு சொன்னதுக்கு எதிர்பார்த்து போடுறேன் நான் உங்களுக்கு மட்டும் பாடுது. கண்டிப்பாக. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த நலம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கொடுக்கும். நீங்கள் எதையுமே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாருங்கள், கல்வி செல்வம் வீரம் எது வேணும்னாலும் என்ன அடிப்படை அப்படிங்கிறது நலம்தான். அந்த ஒரு நலம் நிகழ்ச்சி இந்த கேள்விகள் மாயிரம் வாரியாக அது காலையில் 8:30 நீங்கள் வந்து மிட் நைட்டில் கூட்டு உட்கார வைக்கிறீங்க. ஆனால் மக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க, நிறைய விருப்பத்தோடு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த இளமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நாம் போகலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கான விதை. சரிங்க. சரி, சொல்லுங்க. இப்போ என்ன கேட்க வரீங்க சொல்லுங்க. எனக்கு என்றும் இளமை அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமா, இருக்கும் வரைக்கும் இளமையா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமா, மற்றவர்களுடைய உதவி இல்லாம நம்முடைய வேலையை நம்ம. மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு வந்து 60-70 இருந்தா பெரிய, 50 வயசு தான் பெரிய விஷயம் சொல்றாங்க. இப்பவே 58 வயசுலாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறாங்க. இப்பதான் 60 வயசு ஆக்கியிருக்காங்க. 58 வயசுலாம் நீ யூஸ்லெஸ் அப்படின்ட்டாங்க நம்மள. நீ வந்து வாழ தகுதியற்றவன்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்மள. வேலைக்கு விட்டு வெளியே போற அப்படின்ட்டாங்க. ஆனா வயது அப்படிங்கிறது இட்ஸ் நம்பர்ஸ், அவ்வளோதான். ரெண்டா இல்லையா, அது ஒரு நம்பர், அவ்வளோதான். 80 வயதுலேயும் வந்து உற்சாகமாக வந்து சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 80 வயசில் குழந்தை பெற்றவங்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஃபாரினில் நிறைய நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் தாத்தாகள், 60-70 வயசு பெண்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும். அப்போ அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது என்னென்னா, இளமையை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. அந்த காலத்தில் 10 குழந்தைகள் பிறந்தது, இன்றைக்கி ஒரு குழந்தை கூட வழி இல்லை. இன்றைக்கி அந்த ஒரு குழந்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா, மருத்துவரை நோக்கி போயிட்டுருக்கிறோம். நான் இப்போ லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பிரசவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் உன்னதமான ஒரு வரம். நம்ம தாய்மைங்கிறதே வரம். ஆனால் அந்த பிரசவம் ஆனதுக்கு பிறகு நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டுருக்குறோம். நம்ம ஒரு நோயாளியாக மாற்றப்படுகிறோம். பிரசவம் என்பதே நோயாளியாக மாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஆனால் ஒவ்வொரு பிரசவத்திற்கும் பின்னாடியுமே பார்த்திங்க அப்படின்னா,
அந்த பெண்களுடைய ஆயுள் கூடிட்டே போகும். ஒவ்வொரு பிரசவத்துக்கும் பின்னாடியே அந்த உடல் புதுப்பிக்கப்படும். ஏன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது இறைவனது குழந்தையை நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியும். இது வந்து உங்கள் குழந்தை வந்து உங்கள் குழந்தை கிடையாது, அது அவனது குழந்தை. அந்த குழந்தை உங்களிடத்தில் வளர்றதுனால அந்த குழந்தையை பாதுகாப்பது நீங்கள் என்பதால் உங்களை இறைவன் பார்க்குறாரு, அவ்வளோதான். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம ஐயோ நம்ம குழந்தை வந்து தாய்மை அடைஞ்சதுக்கப்புறம் முகம் பளிச்சுன்னு இருக்கும், அழகாக இருக்கும், தெய்வீகத்தன்மையாக இருக்குதுனா இதெல்லாம் காரணம் அடிப்படை வந்து அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடவுளுக்கு இருக்குது. அப்போது குழந்தை பிறப்பு என்பது உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் பொழுதும் அந்த உடல் புதுப்பிக்கப்பட்டு அந்த தாய் என்பவள் இளமையாகவே இருந்து கொண்டிருப்பாள். அதுதான் அடிப்படையே. ஆனால் எனக்கு என்ன பண்ணுற, குழந்தை பெற்றோம்னாவே வந்து கிளவி ஆயிரும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள குழந்தை தள்ளி போடுறது, பால் கொடுக்காமல் இருக்கிறது. நீங்கள் அந்த காலத்தில் 5 வயது வரைக்குமே வந்து பால் குடிப்பாங்க. அப்போது என்னென்னா பால் பற்கள் அப்படின்னா என்னென்னா தாய்ப்பால் கொடுக்கறது நிப்பாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் பாலை செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு கிடையாது. உடல் எடை குறைப்புக்கு மிக முக்கிய காரணமே இந்த பாலை நிப்பாட்டுறது தான். உடல் எடை குறையணும் அப்படின்னா, வேகமாக குறையணும் அப்படின்னா, உங்களுக்கு 1 மாதத்தில் வந்து 20 கிலோ குறையணும் அப்படின்னா பாலை முதல்ல நிப்பாட்டி ஆகணும். முதல் உணவே பால் தான். ஏன்னா பாலில் கேசின் அஜன் அப்படிங்கிற ஜவு பொருள் இருக்குது, அந்த ஜவு பொருளை செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு கிடையாது. அதனால தான் பால் பொருட்கள்னு சொல்கிறோம். தாய்ப்பாலுக்கு அப்புறம் உடம்பு செரிமானம் ஆகாது. அப்போ தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது நமது உடம்புல மெட்டபாலிசம், அந்த குழந்தைக்கு பால் போய் சேர்றதுக்காக உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசம், அது குறிப்பாக சிறுநீரகம், சிறுநீரகம் தான் நம்ம முகத்தை வந்து பலபலன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த சிறுநீரகம் செயல்படும் பொழுது அதி அற்புதமான இளமை தோற்றம் அப்படிங்கிறது பால் கொடுத்தா மட்டும்தான் வரும். இது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கமலை வந்துடும். மஞ்சள் கமலை வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா, மஞ்சள் கமலைக்கு சூடு போட்டுடுவாங்க. எல்லா கிராமங்கள்லேயும் இப்பவும் இருக்குது, சூடு போடுவாங்க, சூடு போட்டுடுவாங்க. இங்கே போடுவாங்க, இங்கே கையில் போடுவாங்க. எதுக்காக சூடு போடுறாங்கன்னா, அந்த சூடு போட்டவுடனே என்ன பண்ணுவோம்னா அந்த சூட்டை ஆத்துறதுக்காக உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ புண்ணுக்குன்னா புண்ணு நீங்களா தெரியுங்க, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் புண்ணை வந்து குணமாக்குது இல்லையா, ஆற்றுறது இல்லையா. அப்போ இந்த காயத்தை வந்து ஆத்துறதுக்காக உடம்பு என்ன பண்ணுதுன்னா நோய் எதிர்ப்பாற்றலை மிக அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும், மிக அதிகமாக இருப்பது. அது தடுப்பூசிங்கிறது என்ன, உங்களுக்கு தடுப்பூசிங்கிறது வந்து நோய்களை தடுக்கக்கூடிய மருந்து கிடையாது, ஒரு கிருமிகளை தான் உள்ளே அனுப்புவாங்க. அந்த கிருமிகளை எதிர்த்து போராடுறது நம்ம உடம்பு தான். அப்போ இந்த சூட்டை சரி பண்ணதுக்காக உடம்பு அதி அற்புதமாக நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும் பொழுது உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அப்போ கல்லீரலுடைய வீக்கம், கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், பித்தப்பையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், ஸ்ப்ளீன் மண்ணீரல் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் இந்த இடத்துக்கு உருவாகிறதுனால உடம்பு ஃபுல்லாக உருவாகி பஞ்சகமலம் சரியாகும். இதுதான் அடிப்படை. அதாவது சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். அப்போ பாருங்கள், இந்த பால் சுரக்கிறதுக்காக இறைவன் என்ன பண்ணுறாருன்னா உடம்புக்குள்ள மெட்டபாலிசத்தை நார்மல் கொண்டு வந்து அதை முழுமையாக சரி செய்யும் பொழுது முகம் பொலிவாகவும் அழகாக மாறுது, உடம்புல இருக்கக்கூடிய டெட் செல்கள் வெளியில் போயிட்டு புதிய செல்கள் வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அடிப்படை. ஸோ அப்போ என்னென்னா இந்த பெண்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறது இதெல்லாம் மென்சஸ் நார்மல் ஆகாது. அதே போல் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அழகாக இளமையாக இருக்குன்னா முதல்ல இந்த மேக்கப் போட நிப்பாட்டணும். யாரெல்லாம் இந்த வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் போட்டு அதுக்கப்புறமேட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு 1 மணி நேரம், க்ளீன் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் இல்லை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்னன்னா இந்த முகத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த வேர்வை துளிகள் இருக்கு இல்லையா, எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு முழுவதும் வேர்வை துளிகள் மிக அதிகமாக வந்து வெளியே வரணும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேர்வைகள் அதன் மூலியமாக தான் உடம்புல இருக்கக்கூடிய உப்புக்கள், அதாவது யூரிக் ஆசிட்லேருந்து பொட்டாசியத்துலேருந்து எல்லா எடுவிலிருந்து எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த மேக்கப் போடுவதே வந்து இளமைக்கு வந்து மிக எதிரி. தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு நேயர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க ஐயா, பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. ஐயா என் பேர் மகேந்திரன். எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். ஸ்ரீலங்கால இருந்து ஐயா? மகேந்திரன், மகேந்திரன் ஐயா, வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரீலங்கால. நடக்க முடியாது. அப்போ உங்களோட வரலாறு தான் பாத்துக்கோங்க. அதுக்கு என்ன இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுனால ஒரு 4 வருஷமா வச்சுட்டு தாங்க இருக்கும், என்னென்னமோ வைக்க முடியும் பார்க்க முடியலைங்க.
சரி, அதாவது நான் அப்ப ஐயாயிட்ட வரலான்னு தான் இவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டு இந்த கொரோனால வர முடியாம இருக்கீங்க ஐயா. சரி, நான் உங்களுக்கான பதில் நான் கொடுக்கறேன், நீங்க நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில பாருங்க. சரியா, நன்றி ஐயா. உங்களுடைய நம்பிக்கை என்றும் வீண் போகாது, தொடர்புக்கு வந்ததற்கு மிக்க நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. ஆர்த்திமா, ஒண்ணும் இல்லை, இப்போ மகேந்திரன் வந்து பேசினார் இல்லைங்களா, காய்ச்சல் வந்தது, காய்ச்சலுக்கு பிறகு வந்து நடக்க முடியாம குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்னு. இதை பத்தி நம்ம பேச வேண்டாம், நாம காய்ச்சல் வந்ததுனால அப்படி ஆச்சா இல்லையா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நாம. ஆனா அந்த குழந்தை சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சரி செய்ய முடியும். இது எப்படின்னா, அது ஏன் அந்த மாதிரி குழந்தை ஆச்சு அப்படின்னா, நாம் செய்ய செய்த தவறுகள், அந்த என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறது நான் வெளிப்படையாக பேச முடியாது, வேண்டாம். சரிங்க, நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் அது. அது பட் அந்த குழந்தை வந்து இறைவனது ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அவங்க அப்பா அம்மா தாய் தந்தையருடைய அந்த ஒரு உற்சாகமும் நம்பிக்கையும் முதல்ல வேணும். எப்படி வந்து ஒரு குழந்தை கருவாக இருக்கும் பொழுது, குழந்தை உருவாகும் பொழுது தாய்க்கு சக்தி கிடைக்கிறதோ, அதே போல் அந்த குழந்தைக்கு சக்தி வேண்டுமென்றால் பிறந்ததுக்கு பிறகு தாய் தந்தையர் வந்து மிக தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஒழுக்கத்தோடும் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த குழந்தையினுடைய ஒழுக்கம் வாழ்க்கை வந்து முழுமையாக நல்லபடியாக இருக்கும். தாய் தந்தையருடைய பழக்க வழக்கங்கள் மோசமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய பழக்க வழக்கங்களும் நாளடைவில் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னா, அவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து மிக பலமாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது, இந்த குழந்தை நல்லபடியாக ஆகுமா, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி கடவுள் இப்படி கஷ்டத்தை கொடுத்தாரு, கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளை வந்து நான் கும்பிட மாட்டேன் இப்படிலாம் நிறைய விரக்தியில் பேசுகிறத பார்க்குறேன் நாம். முதல்ல அதை விடணும் முதல்ல. அப்போது தாய் தந்தையை தைரியமாக நீங்கள் இருங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் பயப்பட வேண்டாம், அந்த குழந்தை சரியாயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த குழந்தையுடைய ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ, அந்த குழந்தையை நிற்க வச்சு, நடக்க வச்சு, படுக்க வச்சு, படுக்க வச்சு எந்திரிக்கணும், படுக்க நேராக படுத்துட்டு இடது பக்கமாக திரும்பணும், நேராக படுத்துட்டு வலது பக்கமாக திரும்பணும், நேராக படுத்துட்டு எழுந்திருக்கணும், அதற்கு பிறகு அந்த குழந்தை நடக்கணும், கீழே நடந்துட்டு கீழே உட்கார வைக்கணும், அதற்கு பிறகு அந்த குழந்தைய சேரில் உட்கார வைக்கணும், கீழே உட்காந்துட்டு அந்த குழந்தையவே எந்திரிக்க சொல்லணும், எந்திரிக்க முடியலன்னா அங்கே லேசாக தூக்கி விடணும், இல்லை சேரில் உட்கார வச்சுட்டு தூக்கி விடணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஒரு 5 நிமிடத்துலேருந்து ஒரு 10 நிமிட வீடியோ எனக்கு எடுத்து 8508510000 85 0085 10000, மீண்டும் சொல்கிறேன், 85 0085 10000 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த வீடியோ அனுப்பிச்சி வைங்க. நான் அந்த குழந்தையை பார்க்குறேன், பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ கால்லையோ இல்லை வந்து கால் பண்ணியோ நான் சொல்கிறோம். வீட்டிலிருந்தே அதை முழுமையாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லபடியாக சரியாக ஆரம்பிக்கும். எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போ வந்து ஒரு 15 நாள் நீங்கள் சென்னையில் கிடையாது, ஈரோட்டில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஈரோட்டில் ஒரு 52 பெட் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறோம். அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க முழுக்க இலவசமாகவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் குழந்தைகள்னா. ஸோ அதனால் நீங்கள் வந்து போகிற செலவு மட்டும்தான் உங்களுக்கு இருந்தால் போதுமானது, தங்குறதுலேருந்து சாப்பாட்டிலேருந்து அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வந்து அதை நடக்க வைக்கிற வரைக்கும் 15 நாள் முழுமையாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதற்கு பிறகு நீங்கள் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் 6 மாதம் கழித்து மறுபடி வரணும். அது மாதிரி வந்து ஒரு 3 முறை வர மாதிரி இருக்கும், எல்லாமே இலவசமாக தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து அந்த குழந்தை சரியாயிடும். இந்த வீடியோ மட்டும் எடுத்து அனுப்புங்க, அதற்கான பலன்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி உங்களுக்கு வந்து ஃபோனில் நம்ம சொல்லலாம். நம்ம கண்டிப்பாங்க 8508510000 இந்த எண்ணுக்கு ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்க, 3 முறை வர மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தன்னம்பிக்கையோடு ஐயா சொன்ன மாதிரி முறைகளை பின்பற்றினீங்கன்னா 3வது முறை குழந்தையே வந்து நல்ல தெம்பா நடந்து வருவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக வந்து ஒரே மாசத்துல வந்து அந்த குழந்தை வந்து நம்ம நடக்கிறத பார்க்க முடியும். சரிங்க ஐயா, சரிங்க. அடுத்து ஒரு நேரம் இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், கேள்விகள் 1000 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ ஐயா, நம்ம இளமையை பத்தி வந்து பேசிட்டு இருந்தோம், அதை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்மளுடைய மருத்துவம் இது ஆரம்பித்த நிலை எப்படி இருக்கு, இப்ப எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம், இதுல யாரெல்லாம் இணையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் நீங்க கொடுக்குறீங்க ஐயா? இல்ல, அதாவது நம்ம மருத்துவமனை வந்து ஆரம்பங்கள்ல ஒரே ஒரு இடத்துல ஈரோட்டில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், என் சொந்த ஊர் சேலம் எனக்கு. பட் ஈரோட்டில் ஏதோ இடம் இறைவன் அங்கே தான் எனக்கு கூட்டு போனார், நான் அவர் தான் வழி நடத்துறது, அங்கே தான் முதல்ல ஆரம்பித்தேன். உண்மையிலே ஈரோடு வந்து எல்லாருக்குமே ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லலாம், அங்கே போனவங்க யாரும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது, ஆனால் மஞ்சள் பூமி அது.
மகாலட்சுமி உள்ளிடம், மஞ்சள்னா மகாலட்சுமி தானே, அங்கே தான் முதல்ல ஆரம்பித்தேன் நான். இன்றைக்கி கிட்டத்தட்ட 52 பிரான்ச் ஆயிடுச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டாஃப்ஸுங்க. ஸ்டாஃப்ஸ் இல்லை, ஸ்டாஃப்ஸுங்கிறது தப்பு. அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே குணப்படுத்த முடியாத வியாதிகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ணி காமிச்சிட்ருக்குறோம். இதில் நாங்கள் வீடியோ ரெக்கார்டோடு வச்சுருக்கோம். எல்லாருடைய குணமானவங்க எப்படி நடந்து வராங்க, எப்படி நடக்க முடியாது, 20 வருஷம் நடக்க முடியாதவங்க ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி நடக்கிறாங்க, 1/2 மணி நேரத்தில் எப்படி நடக்கிறாங்க, 1 ஹவரில் எப்படி நடக்கிறாங்க, 1 மாதம் 2 மாதங்கள் சின்ன மாற்றம் வருது, 20 வருஷமாக சொரியாசிஸ் நோய் இருக்கும், அது எப்படி குணமாகுது, குணமாகாத முடக்குவாதம், சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்ரோமைட்டிஸ்னு சொல்லக்கூடிய எஸ்எல்ஏ நோய்கள், கண் பார்வை தெளிவாகிறது, முடி கொட்டுறதுலேருந்து எல்லாமே, அதாவது குழந்தை பிறப்பு இலவசமாக தான் பார்க்குறேன் நான். அப்போது 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட இன்றைக்கி வந்து குழந்தை பிறப்பு எப்படி உருவாகுது, இயற்கையான முறையில் எந்த ஆப்ரேஷன் இல்லாமல், இதெல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் இறைவனது ஆசீர்வாதத்தில் மட்டும்தான். என்ன காரணம், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இறைவன் எல்லா விதமான நன்மைகளையும் செய்வான் அப்படிங்கிறது தான் அடிப்படை. இன்றைக்கி வந்து என்னால் இன்னும் எங்களால் பார்க்க முடியல, அவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈடுபாடோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட நான் வந்து பற்றி ஸ்ரீலங்காலேருந்து பேசுகிறாங்க, வாங்க பயப்படாதீங்க, இந்த ஃப்ளைட் வந்து போக செலவு மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி எல்லாமே இங்கே நாங்கள் இலவசமாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, குழந்தைகள் அப்படிங்கிறது நான் வந்து ஆரம்ப காலங்கள்லேருந்தே இலவசமாக தான் பார்த்துட்ருக்கேன். அது பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளை நடக்க முடியாத குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் எங்கேனா பார்க்கலாம், இலவசமாக பார்க்கலாம். ஆனால் அது ரிசல்ட் என்னாச்சு அதுதான் முக்கியம். அது ரிசல்ட் வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இது மக்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் எல்லா ஊர்கள்லேயுமே பிரான்ச் ஆரம்பிக்கலான்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நானே எல்லா இடத்துக்கும் போக முடியாதனால யாருக்கெல்லாம் அதாவது வந்து நேர்மை, உண்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, இறைவனது ஆசீர்வாதம், தொழுகை இருக்கிறதோ அவர்கள் வந்து இந்த நிறுவனத்தில் இணைஞ்சு பணியாற்ற முடியும். ஒரு 10 லட்சம் ரூபாயிலேருந்து அவங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு 20 லாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளே பண்ணி கொடுக்குறோம். அவங்க டாக்டர் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் நிர்வகிக்கக்கூடிய திறமை உண்மையாக இருந்தால் போதும். அவர்களுக்கு மருந்து சப்ளைலேருந்து லைசன்ஸ் வாங்கி தரதுலேருந்து கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸுக்கு உள்ளே கொண்டு வரதுலேருந்து 2 டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு ட்ரைனிங்லேருந்து எல்லாத்தையுமே நம்மளே எல்லாமே கொடுத்துருவோம், அப்பாயின்மெண்ட் எல்லாமே. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க யாராவது ஃப்ரான்ச்சைசி உங்கள் ஊரில் எடுத்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கலந்துக்கலாம். இல்லை சார், என்னால் 1 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கானா, அதுக்குமே மாதத்துக்கு 30,000 சம்பாதிக்க அளவுக்கு வழி பண்ணி தர முடியும். அது ஃபோன் பண்ணாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம் நம்ம. தொடர்ந்து நேர்கள் வெயிட் பண்ணி. தப்பு நிதானமாக சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. ஆமாம், சரி. நிறைய நேர்கள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் பேசணுன்ற ஆர்வம் தாங்க. காலர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. திருச்செந்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க? ரேணுகாதேவி. உங்களுடைய கேள்விகளை என்கிட்ட கேட்கலாம் நீங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார். எனக்கு ஏற்கனவே அம்மா கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்க, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது பாருங்க. எனக்கு திருச்செந்தூர் வந்து பிடிச்ச பூமிமா. ஒவ்வொரு 1ஆம் தேதியும் நான் திருச்செந்தூர் கோயிலில் இருப்பேங்கம்மா. ஒவ்வொரு மாதமும் அம்மா, ஒவ்வொரு மாதமும் நான் வந்து 1ஆம் தேதி நான் திருச்செந்தூரில் இருப்பேங்கம்மா. சரியா? ஆமாம். அதே போல் ஒவ்வொரு 5ஆம் தேதியும் நான் வந்து காசியில் இருப்பேன். இது ரெகுலர் என்னுடைய மாதம், ஒவ்வொரு மாதமும் ப்ரோக்ராமில். பட் இந்த மாதம் மட்டும் 3ஆம் தேதி வந்தேன், கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சிக்காக. 1ஆம் தேதிங்கிறத 3ஆம் தேதி மாற்றிட்டேன். சரிங்கம்மா, சொல்லுங்க என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அம்மா ரேணுகா தேவி அம்மா, பாப்பா பக்கத்தில் இருக்காம்மா? ஆமா இருக்கா. பாப்பாட்ட கொடுங்களே ஃபோன். ஆ சரி சார், கொடுங்க. ஆ கொடுங்க. ஹலோ ஹலோ. ஆ பாப்பா. ஆ சரி சார். கால் வலி எங்கடாம்மா இருக்கு? கால் வந்து பாதத்துல வேறமா இருக்கல. சரி, ஒண்ணு இல்லப்பா. பாப்பா பாப்பா, உனக்கு வந்து பாப்பா மென்சஸ் சரியாகாது, மலச்சிக்கல் இருக்கும் பாப்பா, மோஷன் சரியாக போக மாட்டீங்க பாப்பா, மோஷன் சரியாக போகாது இல்லையா? ஆமாம். தூக்கம் சரியாக இருக்காது, அதே போல் மென்சஸ் சரியாகாது பாப்பா. இதெல்லாம் இருக்கிறதுனால பாதம் மட்டும் இல்லை பாப்பா, கண்ணுமே பாதிக்கும். சரியா?
கண்கள்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போயே நீங்கள் கண்ணாடி போட்டீங்களான்னு தெரியல, இல்லை போக போக அந்த கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும் பாப்பா. சரிங்க சார். கண் எப்படி தெரியுது இப்போ உங்களுக்கு? கண் பார்வை கொஞ்சம் வந்து படிக்கிறது சிரமமா இருக்கு? அதாவது ஒரு விஷயத்த நம்ம இந்த பாதத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எங்கெங்கே பிரச்சனைகள் வரும்? இப்போ நான் சொன்னது வந்து மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன், பட் உள் உறுப்புகளில் கர்ப்பப்பை பலவீனமாக இருக்குது, முழுமையாக இருக்குது, பித்தப்பையில் கல் வீக்கமாக இருக்கும், கிட்னி கல் இருக்கும், இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நேரடியாக பார்க்கும்போது தெரியும். ஒரே விஷயந்தான், இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா அம்மான் பச்சரிசி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அது பேரே அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசி அது வந்து பச்சரிசி அப்படிங்கிறதுனால இது அரிசின்னு நினைக்க வேண்டாம், அந்த விதைகள் வந்து அரிசி மாதிரியே இருக்கும், அதனால் வந்து பச்சரிசின்னு சொல்கிறோம் நம்ம. அம்மான் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுக்காக அந்த பேர் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு மாமன் போல், தாய் மாமன் போல் அது வந்து நம்மளை பாதுகாக்கும். தாய் மாமன் அப்படிங்கிறது மிகப்பெரிய உறவு, உங்களுக்கு தெரியும். கல்யாணனாலும் தாய் மாமனை கூப்பிடுவாங்க, இறந்து போனாலும் தாய் மாமனை கூப்பிடுவாங்க, அவ்வளோ மிக முக்கியமான உறவு வந்து தாய் மாமன் உறவு. அம்மன்னா மாமன் அர்த்தம், பாட்டு கூட இருக்கும், அத்தை மகனே போய் வரவா, அடுத்து வரும் அம்மான் மகனே போய் வரவா. அம்மான்னா மாமன் அர்த்தம், மாமன் மாமன்னா அவன் பாதுகாக்கக்கூடிய. அது ஆக்சுவலாக வந்து அந்த காலத்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உறவுகளுக்கு வந்து வந்து நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுத்தோம். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து அக்கா தங்கச்சியில் இருக்காங்களா, நாத்தனார்னு சொல்லுவாங்க, இருக்காங்களா அப்படின்வாங்க. இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ண தர மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நாத்தனார் இருக்கக்கூடாதுங்க. நாத்தனார் என்ன அப்படின்னா, நாத்தனார் அப்படிங்கிறது நாத்துணை, நாத்தூண், நா இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் என்ன செயல் செய்தாலும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நிறைய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் சொல்லக்கூடிய ஒரு துணையாக இருக்கக்கூடியதான் நாத்துணை, அதுதான் நாத்தனார். அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. மாமன் அதே மாதிரி தான், அம்மான் மகன் அப்படின்னா மாமன் அர்த்தம். அதை உறவுகளை பற்றி நிறைய பேசுவோம் நம்ம. அப்போ இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிறது மாமன், மாமன் மூலம் நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தந்தை. நான் மட்டும் என்ன, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தாய் அப்படின்னா வந்து தந்தை அப்படிங்கிற வார்த்தையை வந்து தம்மை தந்தவர், தந்தை தம், அதாவது நம் என்னை கொடுத்தவர் தந்தை, என்னை கொடுத்தவர் தாய், தந்தை என்னை தம்மை தந்தவர் தந்தை அப்படின்னு அர்த்தம். அண்ணன்னா வந்து தலைவன் அர்த்தம், அண்ணல் காந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அண்ணல் அண்ணல்னா காந்தி. தம்பினா தம், எனக்கு பின்னாடி, தம் எனக்கு பின்னாடி, பின் தம் தம்பி. தமக்கை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கை, அக்கைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவின்னு அர்த்தம், அக்கால். தங்கை அப்படின்னா தமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, கையின உதவியாக இருக்கக்கூடிய தம் கை, பின்னாடி இருக்கிறவங்க தங்கை. இந்த மாதிரி ஒவ்வொரு, அதாவது நம்முடைய உறவுகளுக்கு கூட பெயரில் வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் மிகப்பெரிய ஞானிகள், அறிவாளிகள், புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து அவ்வளோ, அதனால தான் சொல்கிறேன் பேர் கூட பாருங்கள், அம்மான் பச்சரிசி. ஏன் வெறும் பச்சரிசி, வேறு வேறு பேர் வைக்க வேண்டியதானே? ஒரு மூலிகைக்கு கூட அம்மான் பச்சரிசி, டக்குன்னு சொன்னோம்னா ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு. அந்த மூலிகை வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கும். ரெகுலராக இரவு நேரம் அம்மான் பச்சரிசி தான் சாப்பிடணும். எப்படிங்க ஐயா? இரவு நேரம் வந்து நார்மலாகவே வந்து பருப்பு துவையல் போட்டு துவையலாக இரவு நேர உணவு சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சூரிய உதயத்துக்கு முன்னாடி மிக மேக்ஸிமம் 7:30 சாப்பிடணும் அம்மான் பச்சரிசி துவையல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈரோடு கோயம்புத்தூர் சைடு எல்லாமே மிக முக்கியமான உணவு அம்மான் பச்சரிசி தான். அது சும்மா வயல் ஓரத்தில் அப்படியே கிடக்கும், எல்லா பக்கமும் கிடைக்கும், அவங்கேயும் கிடைக்கும். தூத்துக்குடி பக்கம் வந்து திருச்செந்தூர் பக்கம்லாம் உங்களுக்கு கிராமங்களில் ரோடு ஓரத்துலேயே கிடக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் வெளியில் போய் வாங்கிட்டு வரணும் இல்லை, அவ்வளோ அருமருந்து. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தாய்ப்பாலுக்கு வந்து மிக அதிக அற்புதமான ஒரு மூலிகை வந்து அம்மான் பச்சரிசி. சும்மா பசும்பாலில் வந்து அந்த பூவை வந்து அரைச்சி நம்ம குடித்தோம்னா தாய்ப்பால் அப்படி உற்பத்தி ஆகும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அம்மான் பச்சரிசியை விட பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் டக்குன்னு பாருங்கள், பாயிண்ட் அதே மாறுது பாருங்கள். இப்போ நீங்கள் முகத்தில் பொலிவுன்னு கேட்டிங்க இல்லையா, அந்த முக பொலிவுக்கு இந்த அம்மான் பச்சரிசி இலையை வந்து நீங்கள் அரைச்சிட்டு
அந்த சாறு எடுத்துட்டு நல்லா மேல் பக்கமாக நல்லா பூசணும். நல்லா பூசி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்து தேய்ச்சிட்டு நீங்கள் பூசிட்டு வந்தீங்கன்னா, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட பூசலாம். பூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கரும்புள்ளிகளாக இருந்தாலும், நிறைய பேர் மங்கலாக இருக்கு பாருங்க, இந்த மங்கு இருக்கும், கண்ணு கீழே கருவளையம் இருக்கும், இதெல்லாமே வந்து போக ஆரம்பிக்கும். அது வந்து மேலே மட்டும் தடவுறதில்லை, உள்ளுக்கும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ணும். ஸோ உள்ளுக்கும் ஒரு ஸ்பூன் சாப்பிடணும், மேலே முழுமையாக தடவணும். இன்னும் அந்த அளவு குறிப்புகளில் உங்களுக்கு கேட்டதுனால சொல்லிடுறேன் நான். இந்த பரு இருக்குல்ல, பரு ஃபுல்லாக இருக்கும், பரு விட மறு இருக்கும் பாருங்க, மறுனா கருப்பாக இருக்கும், அது வந்து எடுக்கவே முடியாது. அந்த மருவுக்கு சிறந்த மருந்து வந்து அம்மான் பச்சரிசி. இந்த அம்மான் பச்சரிசி வந்து கிள்ளினோம்னா பால் வரும், அந்த தண்டு கிள்ளினோம்னா பால் வரும். அந்த பால் எடுத்துட்டு இந்த மரு மேலே வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒரே வாரம் தான் அது சூப்பராக கீழே விழுந்துடும். அந்த பருவெல்லாம் அசிங்கமாக இருக்கும், நிறைய பேர் இங்கே இங்கெல்லாம் அப்படியே இருக்கும், உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அந்த பருக்கள்லாம் வந்து எக்ஸலண்ட் மெடிசன் வந்து அம்மான் பச்சரிசி. அதனால் அந்த அம்மான் பச்சரிசியை அந்த பொண்ணு சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. அதே மாதிரி காலில் இந்த குத்தல் சொன்ன பிரச்சனைங்களா, இந்த இலையை நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு, அந்த நல்லா ஃபுல்லாக அரைச்சிட்டு, ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் வாங்கி ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு கால் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த எந்த இடத்துல கால் பாதம் எரிச்சல் இருக்குது, பாதத்தில் வலி இருக்கிறது, மூட்டில் வலி இருக்குது, குதிகால் வலி இருக்குது, குறிப்பாக பாதம் பார்த்தீங்கன்னா கப்பகப்பாகவும் எரிய ஆரம்பிக்கும், அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். அதே போல் வந்து நிறைய பேர் இந்த கொப்பளம் இருக்குது பாருங்கள், அந்த கொப்பளம், அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கால்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டையாக இருக்கும், கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக அந்த தோல் பிரச்சனை இருக்கும். அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரத்த ஓட்டம் வந்து பாதத்தில் இருக்காது, அப்படி கருப்பாக இருக்கும். ஸோ அவர்களுக்குமே இந்த அம்மான் பச்சரிசி வந்து அந்த இலையை நல்லா சாறு எடுத்துகிட்டு மஞ்சள் கலந்துட்டு அதை முழுமையாக அவங்க பூசினாங்க அப்படின்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிறது நம்ம அம்பாள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் இல்லை. அது அது அதே மாதிரி ஆன்மீகக்குரிய விந்து அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த உற்பத்தி திறனுக்கு இந்த அம்மான் பச்சரிசி இலைய பாலில், பசும்பாலில், அது நாட்டு பசும்பால் இல்லாட்டினா ஆட்டுப்பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பான மருந்து விந்து அணுக்கள் உற்பத்தி குழந்தையின்மைக்கு அரு சிறந்த மருந்து வந்து இந்த அம்மான் பச்சரிசி இலை. அதே போல் பார்த்திங்கன்னா தலையில் பொட்டுக்கு எப்படி கொட்டு கொட்டும் கொட்டுது இல்லைங்களா, அப்படி பொட்டுக்கு எடுக்கவே முடியாது, அதுக்கு இந்த இந்த இலைச்சாரையும் கொஞ்சம் ஜீரகத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயச்சாறு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா பொடுகு முழுமையாக சரியாயிடும், சொட்டையில் கூட முடி வரும். அவதி அற்புதமான ஒரு மூலிகை இது, அது கரெக்டாக இருக்குது. அந்த பொண்ணு கேட்டது நல்லதாக போச்சு எனக்கு. அதே போல் வந்து இந்த வயிற்றில் அல்சர் இருக்குது பாருங்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர்ஸ், வயிற்றில் வந்து எரிச்சல் இருக்கிறது, அது வயிற்றெரிச்சல் வந்து வாழ்க்கை முன்னுக்கு வந்தால் அது அந்த வயிற்றெரிச்சல் வேறு. இந்த வயிறு எரிச்சலுக்கு வந்து அற்புதமான ஒரு மருந்து. அதே மாதிரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த தொடை இடுக்குகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு படம் மாதிரி அப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த படம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த படைகளுக்குமே இந்த அம்மான் பச்சரிசி இலையை வந்து நம்ம போடும்போது, குறிப்பாக தோல் வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்குமே இந்த அம்மான் பச்சரிசியுடைய ஜூஸ், அதை நம்ம நம்ம தடவுனாவே சரியாக போயிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இரவு நேரத்தில் இந்த உணவு எல்லாருமே எடுத்துக்கணும், மலச்சிக்கல் இல்லாமல் ஒரு உணவு, அற்புதமான உணவு, இது சாப்பிட்டா அன்றைய மலம் அன்னைக்கு வெளியிடும், அப்படிப்பட்ட உணவு இது. அற்புதமான ஒரு அம்மான் பச்சரிசியை பற்றி இந்த நேர் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நோய் சொல்லி முடிந்தாங்க. இந்த அம்மான் பச்சரிசி இலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதற்கூட வந்து பார்த்திங்கன்னா கடுக்காவுடைய தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போதும். அதேமாதிரி வேப்ப இடம் இருக்குது இல்லைங்களா, வேப்ப இடைய குழந்து காய வச்சுட்டு அது கொஞ்சம் எல்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை பொடி பண்ணிட்டு அதை பல் தைக்கும் பொழுது வாய் சம்மந்தப்பட்ட பல் சொத்தை ஆடும் பல் அசையாது. ஆடும் பல் அசையாது, ஆமாம், அவ்வளோ ஒரு அற்புதத்தை கொடுக்கறது. அது வந்து பற்றி வாய் சும்மல் அடிக்கிறது, வாயில் வந்து வாய்ப்புண்ணு இருக்கிறது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாயில் வந்து அது ஒரு புண்ணெல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடவே முடியாது, தொண்டைக்குள்ளிலேயே வந்து சாப்பாடு இறங்காது. அப்படிப்பட்டவர்கள்லாம் இதில் பல் விளக்குனாவே ஒரு வாரத்துலேயே வந்து அந்த கோலக்கோலையே சளி வர ஆரம்பிச்சிடும், உள்ளே என்ன பண்ணு அதை கட்டிட்டு நிற்கும் இந்த இடத்துல சளி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அருமையான உணவு அது. அது இங்கு நினைவுபடுத்தி எல்லோருக்குமே அதனுடைய மருத்துவ குணத்தை சொன்னதற்கு மிக்க நன்றிங்க ஐயா. ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் செந்தில்குமார், ராஜபாளையத்திலிருந்து பேசுறேன். ஐயா கிட்ட உங்க கேள்விகளை கேட்கலாம் நீங்க. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார், சொல்லுங்க சார். எனக்கு 35 வயசு ஆகுது
சரி சைனஸ் ஸ்பெஷல்ல ஒரு 4-5 வருஷமா இருக்கு. சரி இன்னைக்கு மூக்குல வீ ஒளிஞ்சிட்டே இருக்கு, கண் எடுக்கணும், கண்ணு உறுத்தல், 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கு. நாலு எழுத்துல இருந்து எப்படி நம்ம மூக்குல தண்ணி அதிகம்பல இருக்கு. சரி, காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க? காபி அப்படியா? அதை நிப்பாட்டிட்டு ஆவாரம்பூ டீ குடிக்கணும். ஆவாரம்பூ இருக்குல்ல, ஆவாரம்பூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் நிறைய ராஜபாளையம் ஃபுல்லாக நிறைய காட்டில் விளைஞ்சு கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா ஆவாரம்பூ? மஞ்சள் கலரில் இருக்க முடியும், அழகாக அந்த பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா நிழலில் வந்து காய வைங்க. காய வச்சுட்டு அம்மா கேட்குதுங்களாம்மா? நல்லா காய வச்சுக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 கிராம் பூ இருந்துச்சுன்னா அந்த 100 கிராம் பூ கூட ஒரு 10 கிராம்லேருந்து 5 கிராம் ரோஜா இதழ் இருக்குது, ரோஜா இதழ் போட்டுக்காங்க. நாட்டு மருந்து கிடையாது, சதக்குப்பைன்னு ஒரு மருந்து இது கிடைக்கும், சதக்குப்பை கேளுங்க சொல்லுவாங்க, சதக்குப்பை. அந்த சதக்குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 கிராம் வாங்கிக்கோங்க. மூணையும் நல்லா வந்து நிழலில் காய வச்சுட்டு பொடி பண்ணி அதை வந்து நீங்கள் காலையிலையும் மதியமும் சாயங்காலமும் 3 வேளையும் ஒரு 3 மணிக்கு ஒரு டீ, சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு டீ, காலையில் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க. ஒரு ஒரே வாரத்தில் சரியாயிரும், அடுத்த வாரம் சனிக்கிழமை வருவேன் எனக்கு எப்படிக்குன்னு சொல்லுங்க எனக்கு. சரியா? சரிங்க சார். ரைட், சரிங்கம்மா. அழைத்ததற்கு பால் சேர்க்கக்கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். பால் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பனை வெள்ளம் போட்டு இதை போட்டு குடிக்கணும், பால் சேர்க்கக்கூடாது. ரைட், ரைட், நன்றி. ராஜபாளையத்துக்கு தான் இல்லைம்மா, வரம்மா, கண்டிப்பாக வரவும்மா. முதல்ல ராஜபாளையத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுப்பா, அதுக்கப்புறம் கவனிக்க முடியல என்னால், அதனால் வந்து ராஜபாளையம் பிரான்ச் எடுத்துட்டேன். இப்போ தென்காசி ஆரம்பிக்க போகிறோம், அதனால் உங்களுக்கு பக்கமாக தான் இருக்கும். சரியா? தென்காசி இப்போ ஆரம்பிக்க போகிறோம், புது மாவட்டம் அறிவிச்சதுனால அங்கே ஆரம்பிக்கிறோம். சரியா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம சொல்றோம், அகம் என்றால் உள்ளுக்குள்ள முகத்துல தெரியும். இப்போ உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது நமக்கு காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி தான் முகம். அதனால் நீங்கள் நினைக்கிறது போல் வந்து நிறைய பேர் இந்த மேக்கப் போடுறாங்க இல்லையா, அதுதான் வந்து நோயை உண்டு பண்ணுது. அப்போ நான் சொல்லக்கூடிய முறைகளை பண்பட்டும் பொழுது மேக்கப் அப்படிங்கிறதே தேவையில்லை. நான் வந்து இது வரைக்கும் நான் டை அடித்தது கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் நான் பவுடர் போட்டது கிடையாது, விபூதி மட்டும்தான் வைப்பேன். நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு தொடர்ச்சி நம்ம உட்கார அவ்வளோதான், எந்த இடத்துலையும் நான் மேக்கப் போடணும்னு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா உள் உறுப்புகளுடைய பலம் பலவீன முகத்தில் காமிச்சிடும். இப்போது கண் வந்து மஞ்சளாக இருக்குது, என்ன காரணம்னா மஞ்சள் காமலை வந்து கண் மஞ்சளாக தெரியுது. அப்போது அந்த கண்ணை பார்த்து அவனுடைய கல்லீரலுடைய அந்த ஆற்றலை சொல்ல முடியும். இப்போது மூக்கு இருக்குது, இப்படி இருக்கா, இந்த மூக்கு அப்படியே பெருசு பண்ணிட்டே போங்க, நுரையீரல் மாதிரி இருக்கும். நுரையீரல் பெருசு பண்ணிட்டு சின்னது பண்ணிட்டே வாங்க, அப்படியே ஃபிக்சர் சின்னது பண்ணிட்டே வாங்க, என்ன ஆகும், மூக்கு. அப்போது இந்த மூக்குங்கிறது நுரையீரலோடு சம்மந்தப்பட்டது. நுரையீரல் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் சளிகள் எல்லாமே மூக்கின் வழியாக தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் இந்த கண் இருக்கு இல்லைங்களா, கண் வந்து அதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம கல்லீரலுடைய அமைப்பு மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ளஸ் டூவில் படிச்சிருப்பீங்க பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா கண் மாதிரி தான் அப்படியே இருக்கும். கிட்னி இருக்கு இல்லையா, கிட்னியுடைய குறுக்கு வெட்டு தொட்டம் வெட்டி பாருங்களேன், கிட்னி பாருங்களே காது மாதிரி இருக்கும். அப்போ காது சம்மந்தப்பட்ட கோளாறுகள், காது அடைக்கிறது, காதில் வந்து தும்னு இருக்கிறது, காதில் வலி இருக்கிறது, எல்லாமே சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள். நாக்குடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு மாதிரியே இருக்கும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாக்கு பார்த்தீங்கன்னா வடிவு பாருங்கள், ஹார்ட்டு இது இருக்கும். அப்போது நாக்கை பார்த்து இதயம் நல்லா இருக்கா, இதயம் பலவீனமாக இருக்கா, இல்லை நல்லா வேலை செய்யுதா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸ்ப்ளீன் மண்ணீரல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணீரல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணையம் பார்த்தீங்கன்னா உதடு மாதிரி தெரியும். இந்த உதட்டில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு வந்துடும் பாருங்கள், இப்போ உதட்டில் வெடிப்பு வருது, உதட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும், ஒரு சில வெள்ளையாக இருக்கும், ஒரு மாதிரி உதட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெண்மையத்தன்மையாக இருக்கும், அதாவது வெளுத்து போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய மண்ணீரல் குறிப்பாக மலச்சிக்கல் இருக்கிறது செரிமான முழுமையாக இல்லாததை வந்து இந்த உதடு காமிச்சு கொடுத்துரும். சரிங்க, இந்த கண்ணுக்கு கீழே ஒரு சின்ன வீக்கம் இருக்கும் பாருங்கள், இந்த லைட்டாக வரும் பை மாதிரி, அது வந்து சின்ன கிட்னி பாதிப்புன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே என்னென்னா அகத்தின் அழகு முகத்தில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்த உடம்பு ஒன்றும் இல்லை, பல்லை பார்த்து கர்ப்பப்பை பலவீனத்தை சொல்ல முடியும். கர்ப்பப்பைங்கிறது பல், பல்லுங்கிறது கர்ப்பப்பை,
யாரெல்லாம் பல்ல ரிமூவ் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேத்துக்குமே கர்ப்பப்பை பலவீனமாகும். இன்றைக்கி ஏற்படக்கூடிய மூட்டு வலி முதுகு வலி முடக்கவாதத்துக்கு அடிப்படையே பற்கள் தான். இதை பற்றி வேணால் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் கேளுங்க. பற்களை பாதுகாப்பதிலிருந்து பற்கள் வந்து எப்படி கர்ப்பப்பையோடு சம்மந்தப்பட்டது, குழந்தையின்மைக்கு விதைப்பைக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பற்கள். இந்த பற்களுக்கும் கர்ப்பப்பைக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நான் விளக்கமாக நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் நான் கொடுக்குறேன். டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நேயர்கள் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய அந்த அதிசயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் நான் வந்து இவ்வளோ விளக்கமாக நான் கொடுக்குறேன். நீங்களும் நினைக்கலாம், என்ன ஒரு கேள்வி தான் டக்குன்னு சொல்லாமல் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிகழ்ச்சி. நம்முடைய ஹாஸ்பிட்டல் எல்லா தமிழகம் ஃபுல்லாக இருக்குது, வர சொல்லுங்கள். முடியாதவங்க விவசாயமாக பார்க்குறேன், நாம நல்லதே நடக்கும் நிச்சயமாக. இந்த நிகழ்ச்சியை நான் வந்து ஒரு தகவல் களஞ்சியமாக தான் நான் பார்க்குறேங்க ஐயா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. நன்றி, இந்த அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கு நன்றி 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 நன்றி. இன்றைக்கு வந்து உண்மையிலே மருத்துவ குணத்தையும் தாண்டி உறவு முறைகளுக்குள்ள உள்ளார்ந்த அர்த்தம் என்னையும்ன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றதுக்கான உண்மையான அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.